ஹலோ மக்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024க்கான ஸ்விஃப்ட் வந்து ஆல்மோஸ்ட் லான்ச் ஆக போகுது. மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா லான்ச் ஆயிரும் அப்படிங்கிறது. நியூவா ஒரு கார் வாங்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னவா இருக்கும்? மாருதி சுசுகியா தான் இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா ஸ்விஃப்ட்டுக்கு தான் எல்லாத்தோட மைண்டுமே போகும். ஏன்னா கம்மியான பட்ஜெட்ல ஹேட்ச் பேக் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்டி லுக்ல கார் வாங்கி 10 வருஷம் ஓட்டினதுக்கு அப்புறம் ரீசேல் பண்ணாலும் ரீசேல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி மட்டும்தான். அதுலயும் குறிப்பா சொல்லணும் ஸ்விஃப்ட் மட்டும்தான். இப்ப நியூவா லான்ச் ஆக போற இந்த ஸ்விஃப்டோட அப்டேட் பாத்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னு வேற லெவல்ல திருக்கி விட்டுருக்காங்க. 2024 ஃபர்ஸ்ட் டைம் ஸ்விஃப்டை லான்ச் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப மட்டும் ஸ்விஃப்டோட டிசைனிங்ல அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. 2023 விட 2024 இப்ப நியூவா வர ஸ்விஃப்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. கார் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க மாடிபிகேஷன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஸ்போர்ட்ஸ் லுக்ல இன்பில்டாவே பாத்தீங்கன்னா இவங்க மாடிபிகேஷன் வந்து வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் ஸ்விஃப்டோட அதே ஃபீச்சர்ஸ் தான் வந்து இந்த இடத்துல இருக்கும். என்னன்னா கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. காரோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல வந்து ஒரு அலுமினியம் ஸ்ட்ரிப் வந்துச்சு. இந்த டைம் பாத்தீங்கன்னா அது கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஃபுல்லா பியானோ பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸ்விஃப்ட் லோகோவையும் பாத்தீங்கன்னா பேனட்லயே வந்து பேட்ச் பண்ணிட்டாங்க ஃப்ரண்ட்லயே. அது ஃப்ரண்ட் லுக்க இன்னும் கொஞ்சமே அழகா எடுத்து கொடுக்குது. அது இல்லாம கீழே பாருங்க, ஸ்கிட் பிளேட் வர இடத்துல வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் வர அலுமினியம் ஸ்ட்ரிப் பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. காரோட ஹெட்லாம் போயிட்டீங்கன்னா இந்த கார்ல வந்து ஆங்கிலோன் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. எல் டைப்ல நல்ல தின் லைன்ல ஹெட்லாம்போட டிசைன் வந்து ரொம்பவே நீட்டா இருக்கு. அப்படியே காரோட சைட்ல வந்துட்டீங்கன்னா காரோட ஃப்ரண்ட் பேனட்ல இருந்து பேக் சைடு மட்டும் பாருங்க, ஷார்ப் லைன்ல வர்றது வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கை வந்து இன்னும் கொஞ்சமே அடுத்த லெவல்ல எடுத்து கொடுக்குது. எஜ் கட்டிங், சாம்பர் இதெல்லாமே வந்து நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மாருதி நெக்ஸால வர மாதிரியே டைமண்ட் கட் அலாய் வீல் வந்து ஸ்போர்ட்டி லுக்ல வந்து கொடுத்துருக்காங்க. R16 வீல் தான் இருக்கு. காரோட ரியர்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் லைட் வந்து பிளாக் அண்ட் ரெட்ல வந்து அழகா சி டைப்ல வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம பாட்டம் பம்பர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்போர்ட்டி லுக்காக பிளாக் கலர் பினிஷ் பண்ணிருக்காங்க. இதை வச்சே எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பா வந்து நீங்க ஆஃப்டர் மார்க்கெட் போகணுங்கிறது அவசியமே கிடையாது. அப்படியே நெக்ஸ்ட் காரோட எக்ஸ்டீரியர்ல இருந்து இன்டீரியர்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூயல் கலர்ல பினிஷிங் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நெக்ஸால இருக்கிற பெலினோ இன்வெர்டோ XL6 அந்த ஃபீல் பாத்தீங்கன்னா இதுல வந்து ரொம்பவுமே அழகா இருக்கு. ஸ்விஃப்ட்ல டச் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட டாப்ல கொடுத்துருக்கிறது வந்து ஹை ரேஞ்ச் பிரீமியம் கார்ல கொடுக்குற லுக் வந்து இதுல எடுத்து கொடுக்குது. இந்த வண்டியோட சீட் அப்போல்சரிஸ் எல்லாமே பாருங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 5 சீட்டர் அப்படிங்கறதே வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஹியூஜா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து தாராளமா இருக்குன்னு தான் சொல்லணும். இதுல 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கு, ஆட்டோமேட்டிக்லயும் வருது. இது இல்லாம சிஎன்ஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல விஎக்ஸ்ஐ ZXI ல வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயர் லான்ச் ஆன ஸ்விஃப்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிருந்துச்சு. இந்த இயர் ஸ்விஃப்ட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது வந்து தெல்ல தெளிவா தெரியுது. கீழே ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸ்டேரிங் மவுண்டட் டெலிபோனி இருக்கும். இது இல்லாம மல்டிமீடியா பட்டன் அண்ட் குரூஸ் கண்ட்ரோல் பட்டன்லயும் வந்து அப்டேட் கொடுத்துருப்பாங்க. இதுல ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரும் அப்படிங்கறது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். சேஃப்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த இதுல பாத்தீங்கன்னா 6 ஏர்பேக் வந்து ஸ்டாண்டர்டாவே நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். இது இல்லாம ஏபிஎஸ் அண்ட் இபிடியோட நான் பாத்தீங்கன்னா ஹில்ஹோல்ட் அசிஸ்டும் வந்து எதிர்பார்க்கிறேன். கிடைச்சிச்சுன்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும். கண்டிப்பா நியூவா நீங்க ஒரு ஹேட்ச் பேக் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணி இந்த கார் எடுக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்போர்ட்டி லுக்கையும் வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் வண்டியை ரீசேல் பண்ணாலும் ரீசேல் வேல்யூ பாத்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டுக்கு வந்து என்னைக்குமே மவுசு குறையாதுன்னு தான் சொல்லணும். எப்பயுமே நான் சொல்றதுதான், சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணவே பண்ணாதீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ கண்டினியூவா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.